அதாவது ஒவ்வொன்றும் 3 மைக்ரோகூலும் கொண்ட 4 புள்ளி மின்னூட்டங்கள் 0.15 மீட்டர் பக்கங்கள் கொண்ட ஒரு சதுரத்தின் மூலைகளில் பொருத்தி வைக்கப்பட்டுள்ளன. சதுரத்தின் மையத்தில் மின்புலம் காண்க. இப்போ வந்து இப்படி ட்ராய் ஸ்கொயர் ரெண்டு சார்ஜ் பார்த்தோம், 3 சார்ஜ் அதுக்கு வேறு மாதிரி வரும், இது 4 வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் இருக்கு, இதில் எவ்வளோவா 3 மைக்ரோகூலம், இது ஒரு இது வந்து 3 மைக்ரோகூலம், எல்லாமே 3 மைக்ரோகூலம், எல்லாமே ப்ளஸ்ஸு, எல்லாம் ப்ளஸ் வச்சுங்க, இது ப்ளஸ்ஸே கொடுக்கலாம். அப்படின்னா இங்கே இருக்கு சதுரத்தின் மையத்தில், சதுரத்தின் மையம் என்பது மூலை விட்டங்கள் வெட்டி கொள்ளும் புள்ளி, இந்த புள்ளி இந்த 90 டிகிரி இது இருக்கும், அதை பற்றி கவலை இல்லை, இந்த புள்ளி இல்லை, இதை வந்து இப்போ ஏ இது வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க, இந்த புள்ளி ஏ பி சி டி என்றால் இது ஓ, இல்லை என்ன பிரச்சனைனா இது ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓசி ஈக்குவல் டு ஓடி எல்லாம் சமம், அது எவ்வளவு எவ்வளோ கொடுத்துருக்கலாம், 0.15 மீட்டர், அது கவலை இல்லை, இது ஏ ஏதோ ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த இது எல்லாமே இதுக்கு சமம் வந்து ஓஏ ஓபி எல்லாமே வந்து இது ஏ √2/2, அதாவது a/√2, a/√2 தான் இதுக்குடைய மதிப்பு, எல்லாம் சமம் ஒரே, அல்லது எல்லாமே சுமால் ஆறு வச்சுக்கோ, சுமால் ஆறு சுமால் ஆறுன்னு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா முதல்ல ஏ எடுத்துக்குவோம், இந்த புள்ளியில் இதனால் வரக்கூடிய மின்புலம் E1 சரியா, பி எடுத்துக்கோ, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் சி எடுத்துக்கலாம், சி இங்கே இருக்கு, இதனால் வரக்கூடியது இங்கே பார்க்குறோம் இது ப்ளஸ்ஸு, ஸோ அப்போ இது வெளியே போவோம், இது E3 வச்சுக்கோ, இது பி இது ப்ளஸ்ஸு, அதனால் இது E2, இது டி இருக்கா, இதுக்கு எங்கே போவோம், இது E4, இந்த புள்ளியிலிருந்து 4 வெக்டார்கள் ஒரு புள்ளியில் 4 திசையில் போகுது, 4 திசை எப்படிப்பட்ட திசை, அதுதான் முக்கியமானது, எப்படி ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை, இது ரெண்டும் 180 டிகிரியில் இருக்குது, ஒரே நேர்கோட்டில் இருக்குது, E3 E2 E4 சமம், வேறு எதிர் எதிர் திசையில் இருக்குது, அதனால் கேன்சல் ஆயிரும், E3 E1 எதிர் எதிராக இருக்குது, சமமாக இருக்குது, கேன்சல் ஆயிரும், ஆக நெட் ஃபீல்டு ஈக்குவல் டு 0, இவ்வளோதான் வந்து ஆமாங்க. ஆ அந்த இல்லை இந்த புள்ளி மின்னூட்டம் என்பது நீங்கள் கேட்குறது அந்த பாயிண்ட் சார்ஜ் தான் கேட்குறீங்க, இப்போ இந்த ஒரு இந்த டஸ்டர் இருக்குன்னா ஏதாவது காட்டுறாம ஒரு தட்டு இருக்குது அதை அப்படி தொடுறோம் வந்து, இல்லை ஒரு ஒரு பொட்டன்ஷியல் ஒரு வயர் அதில் டச் பண்ணால் அதில் சார்ஜ் வந்துடும், இல்லை இதை கொண்டு இப்படி தேய்ச்சிட்றோம் பலூனை தேய்க்கிறோம், இந்த பலூன் முழுவதும் ஒரு ஒரு பாசிட்டிவ் மின்னோட்டம் வந்துடுது, இல்லை ஒரு கண்ணாடி தண்டை வந்து இந்த சட்டையில் தேய்க்கிறோம், உராயும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இடம் மாறி ப்ளஸ் ஆகும் மைனஸ் ஆகும், நீங்கள் சொல்கிற இது என்னென்னா புள்ளி மின்னூட்டம் என்பது ஒரு கற்பனையாக வச்சுக்கிறோம், ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு பாயிண்ட்லேயோ இல்லை ஒரு கம்பியில் இருக்கலாம், ஒரு பொருளில் இருக்கலாம், ஒரு கோலத்தில் இருக்கலாம், ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம கணக்குக்காக வச்சுக்கிறோம், ரொம்ப இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள் அந்த மாதிரி வச்சுக்கலாம், கணக்கு போடுறதுக்காக இதில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம், இப்போ இப்போ சில சமயத்தில் என்ன ஆகும்னா ஒரு ஒரு வட்டம் இருக்குங்க, அந்த வட்டத்தின் மேல் வட்டம் அல்லது கோலமாக இருந்தால் கோலத்திற்குக்கூடிய மொத்த மின்னூட்டமும் அந்த மையப்புள்ளியில் இருக்கிறதாக குலவம், ஒரு கோ ஒரு பந்து அந்த பந்தினுடைய மொத்த மின்னூட்டமும் பந்தின் மையத்தில் செறிந்திருப்பதாக கருதலாம், அதை தான் அவன் நியூட்டன் கண்டுபிடிக்கிறாரு, அது ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பு, இந்த 1/r² விதியில் எஃப் ஈக்குவல் டு ஜி m1 m2/r² இருக்கு பாருங்க, இதில் இதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா பூமி அல்லது கோளங்கள் என்பது ரொம்ப பெருசு, இந்த நிறை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, நிறை எங்கே வைக்கிறது, நம்ம இருக்கிறது பூமி மேலே இருக்கிறோம், பூமி மேலேருந்து எடுக்கிறதா உள்ளே எடுக்கிறதா இவ்வளோ தொலைவு என்கிறது அவருக்கு ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது, இந்த சந்தேகத்தினால இந்த 6 தொலைவு எங்கேருந்து அளக்கிறது, இது இன்னும் இதே மாதிரி பூமி இன்னொன்று சின்ன நிலா இருக்குது இருக்குது, இது ரெண்டையும் இணைக்கிறோம், எதுலேருந்து இதுலேருந்து எடுக்கிறதா இங்கே இது வரைக்கும் எடுக்கிறதான்னு பிரச்சனை,
அவர் வந்து இதை வந்து எங்கே இருக்கிறது மைய புள்ளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மொத்த நிறையும் மைய புள்ளியில் தெரிந்திருப்பதாக கொண்டால் அங்கேருந்து உள்ள தொலைவு அது மாதிரி இங்கே உள்ள தொலைவு. இதனாலே அவருடைய பிரின்சிப்ப புத்தகம் 20 ஆண்டு தள்ளிப்படப்பட்டது பப்ளிஷ் பண்ணுறது. ஆனால் அதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கண்டுபிடிக்கலாம். அது சொல்கிறேன் அந்த பாயிண்ட் அழகாக சொன்னாங்கல்ல படத்தில் இடத்துல வருது. வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு கோலத்தில் இருக்கக்கூடிய மின்புலமானது இதில் என்ன என்ன அதை கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து நான் இந்த ஐயா கேட்டதால சொல்கிறேன். வந்து இங்கே இருக்க வச்சுக்கோங்க, இது வந்து பாடி, இதில் சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ மொத்தம் உள்ளது. இந்த பந்து முழுவதும் இருக்கக்கூடிய சார்ஜ். இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த பி புள்ளியில் பார்க்குறோம், இங்கே எவ்வளோ மின் புலம் அப்படின்னா E=1/4πε0Q/r². அதே ஆர் ஸ்கொயர் தான், 1/r² தான். கியூ பை ஆர் ஸ்கொயர் வருது. வந்து இப்போ இந்த கோளத்தினால் ஏற்படக்கூடிய மின் புலம் என்பது இவ்வளவு. இதை விடுங்க, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு மின்னோட்ட பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர் புள்ளியில் இதெல்லாம் இல்லைன்னா எங்கேயே வச்சுங்க. இந்த ப்ளஸ்ஸு நான் யூ ஃபர்கெட் அபவுட் தி ஸ்பியர், ப்ளஸ் கியூ இங்கே மட்டும்தான் இருக்குது, ஒரு புள்ளியில் இருக்குது. அதுலேருந்து இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மின்புலம் எவ்வளோனா அது இதுதான். அப்போ இதுலேருந்து என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, இந்த கோளத்தின் மீது பரவி இருக்கக்கூடிய மின்புலமானது ஒரு புள்ளியில் செறிந்திருக்கக்கூடிய மின்புலம் எவ்வளவோ அதற்கு சமமாக இருக்கிறது. அப்போ இதுக்கப்புறம் தான் அவங்க நினச்சாங்க வந்து நியூட்டனுடைய அந்த விதியில் M1 M2 விதியில் வந்து நிறை முழுவதும் மைய புள்ளியில் செறிந்திருப்பதாக கொண்டு அங்கேருந்து தொலைவு அளக்கலாம். இது அவருக்கு ரொம்ப காலமாக நிரண்டலாகவே இருந்திருக்கு. அதனாலே 20 வருஷம் அந்த பிரின்சிபியா புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதில் கொஞ்சம் ஒரு முடிவு, ஒரு தெளிவான முடிவு வந்தப்பறம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ரொம்ப காலமாக ஆராய்ச்சி பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதை இங்கே வந்து அதை சரிப்படுத்துகிறான். இங்கே அதுக்கான ஒரு சான்றாக எடுத்துக்காட்டாக சொல்ல அந்த பாயிண்ட் அந்த இதை நம்ம படத்தில் அழகாக சொல்கிறான். ஒரு இடத்துல இருந்து நியூட்டனையும் நம்ம கூலம் விசையும் ஒன்றாக நினைக்கிறாங்க. அதாவது மேக்கல் ஃபராடேயோட இதையும் ஒன்றாக நினைக்கிறாங்க. வந்து ரொம்ப அருமையான நல்ல கருத்து. இது மாதிரி வரலாற்று பின்னணியோட அந்த சமன்பாடுகளோட அந்த சிக்கலுக்கான விடையெல்லாம் நமக்கு இதில் வருது. பிரச்சனை இல்லை இருந்தாலும் ரைட். இப்போ இந்த கணக்கில் இப்போ எல்லாம் சமமாக இருந்தால் வந்துருச்சு. இப்போ நாங்கள் இப்படி நான் இப்படி போடுறேன், இது வந்து ப்ளஸ்ஸு ஓகே, ப்ளஸ் ஃபைவ், இது வந்து இது இப்படி போகும், இது இப்படி போகும் இல்லையா, இது ப்ளஸ்ஸு, இது -5 மைக்ரோகூலம், அதே மாதிரி இது இது 3 வேண்டாம், இது 2 வச்சுங்க, 2 இந்த அங்கே போவோம் இதே போவோம், இது இது வந்து +6 நல்லா பாருங்கள், இது இது +2 இது -6 மைனஸ் வச்சுக்குவோம் சார், இது 3 8 இது -6 ஏதோ ஒன்று இருக்குது பரவாயில்ல -6. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்த கூட்டுங்க எவ்வளோ வருது, 3 2 5 மைனஸ் இது 11 வருதா, ஆமாம் ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கணும் டோட்டல் கூட்டினா வந்து கரெக்டாக வரணும். வந்து கரெக்டு ப்ளஸ்ஸு 5 3 8 ஆச்சா, -2 இல்லை, -2 வர்ற மாதிரி இது அமைக்கணும். அப்படின்னா இதை வந்து -4 பாருங்க, 5 4 9 9 கூட்டினால வருது -4 வருது மொத்த இல்லை அது இல்லை நான் பார்க்குறேன், 4 1 7 அப்புறம் வந்து ஒரு 4 7 11 இப்போ 8 3 இப்படி இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ என்ன 0 வச்சா, ஆ இப்போ 0 வச்சுட்டு இதை மாதிரி இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இதை என்ன பண்ணோம், இந்த 4 இங்கே வைங்க ஓகே, இந்த 4 இந்த 8 இங்கே வைங்க, அடுத்தது இந்த 7 இங்கே வைங்க, இது -8 இது -3 புரியுதா. இப்படி ஏன் எப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ சார்ஜ் எல்லாம் கூட்டினீங்கன்னா 0, அதாவது நெட்டு சார்ஜ் σQ=0. நான் இந்த மைய புள்ளியில் நெட்டு ஃபீல்டு இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இதுதான் என்னுடைய.
எல்லாமே 3 மைக்ரோக்குள்ள 3 மைக்ரோ எல்லாம் ப்ளஸ்ஸு எல்லாம் 3 நாள் நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஆப்போசிட்டில் போட்டு சீரோ கொண்டாந்துட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு எல்லாம் ஆட் பண்ணால் சீரோ வந்து சீரோ ஆயிரும், சார்ஜ் சீரோவாக இருக்கும், ஆனால் மின்புலம் சுழி இல்லை. ஆனால் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் பொட்டன்சியல் சீரோ ஆயிரும். இதை பொட்டன்சியல் அடுத்த பாடத்தில் வருது உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்ல வரது. என்ன ஏன் என்ன காரணம்னா பொட்டன்சியல் இஸ் ஏ ஸ்கேலார், ஃபீல்டு இஸ் ஏ வெக்டர், அதனால தான் இது சீரோ ஆகுறது இல்லை. அப்போ இந்த மாதிரி கணக்கு செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சிக்கல்லாம் வரும். என்ன என்னங்கய்யா? ஆமாம், ஆ மின்புலங்கள் ஆ சீரோ இல்லை. அதை கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இதுக்கு சரி பண்ணணும் பாரு சொல்கிறோம். இல்லை நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை இப்போ வந்து பிச்சுக்குவோம், இதெல்லாம் அடிச்சிடலாம், இந்த இந்த படத்தையும் அடிச்சிடலாம், ஏன்னா படம் வேறு மாதிரி போடணுக்கு. ஐயா இப்போ வந்து வேலை போட்டதுன்னா 4 7 7 இது 4 இது 7 -8 -3 இவ்வளோ போதும். எல்லாம் மைக்ரோ கூலம் வச்சுக்கலாம், மைக்ரோ கூலம் நமக்கு அந்த ப்ளஸ் மைனஸ் தான் முக்கியமாக தேவை. இப்போ இந்த புள்ளி எடுங்க, சென்ட்ரல் புள்ளியிலேருந்து இது ப்ளஸ் இல்லையா, இப்போ இது ப்ளஸ் அப்படின்னா இதனால் இருக்கக்கூடிய இது வந்து இதை 1 வச்சுக்கிறேன், 1 2 3 4 இப்படி வச்சுக்குவோம். ஈவன் இட்டு போடுறது ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டுனா இது E3னு வச்சுங்க. E3 என்பது இப்படி போகும், E3 இதே இதில் இதுக்கு அதாவது +7 மைக்ரோகூலம் சார்ஜ்னால வரக்கூடிய மின்புலம் இப்படி இருக்கு, கரெக்ட் தானே, அதே திசையில் இருக்கும். இந்த -3 மைக்ரோகூலம் உள்ளனால இந்த புள்ளியிலேருந்து அது எந்த திசையில் இருக்கும், இது E3 திசையில் இங்கே இருக்கும், இது E1, இதுதான் முக்கியமானது. இப்போ நீங்கள் மைனஸ் ப்ளஸ் கவலைப்படக்கூடாது, E3 E1 ஒரே திசையில் செயல்படுகிறது அப்படின்னு. அதே மாதிரி இங்கே வாங்க, இது ப்ளஸ்ஸு, இங்கே என்னாகும், இது வந்து 4 E4 E4 இங்கே E4 அங்கே வச்சுக்கலாம். அடுத்தது E2 மைனஸாக இருக்கா, அதனால் அது இங்கே போகும் E2. இப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து இந்த திசையில் செயல்படக்கூடியத EX வச்சுங்க, இந்த திசையில் செயல்படக்கூடியதை EY வச்சுங்க. இப்போ EX ஈக்குவல் டு E1 ப்ளஸ் E3. இது வெரி குட் IIT ப்ராப்ளம். இது IIT இது மாதிரி 3 தடவை கேட்டிருக்கிறான், ஆனால் மதிப்புகள் மட்டும் மாறி மாறி கேட்டிருக்கிறான். இது இந்த திசையை கரெக்டாக சரியாக அதை குறிக்க தெரியலைன்னா இந்த கணக்கு எவனும் போட முடியாது. ரொம்ப அருமையான, அப்போ அந்த காலத்துலேயே 10 மார்க் கேள்வி கேட்டது. இப்போ E1 ப்ளஸ் E3 இது போட்டுடலாம், பிரச்சனை இல்லை, எல்லாம் சமமாக இருக்கும். அதே மாதிரி EY E2 ப்ளஸ் E4 இல்லை E3 தான் E3ங்க, அந்த அங்கே இருக்குது ஒன்றுங்கிறது சார்ஜ், அதனால் ஏற்படக்கூடிய மின்பலம் இது வந்து மைனஸ். ஆமாம், 1 2 3 4ங்கய்யா, சரி ஆ இது ப்ளஸ்னால வெளி நோக்கி இருக்கு, இதில் இந்த புள்ளியிலேருந்து வெளி நோக்கி, அதாவது நம்ம எந்த புள்ளி பார்க்கணும் அங்கேருந்து பார்க்கணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் அந்த புள்ளியிலேருந்து வெளியே நோக்கி போகணும், மைனஸாக இருந்தால் அந்த புள்ளியிலேருந்து சார்ஜை நோக்கி வரணும், இதுதான் கணக்கு. இப்போ வந்து நம்ம 4 மின்னூட்டங்கள்ல இருக்கக்கூடிய மின்புலங்களை 2 மின்புலங்களாக இப்போ பிரிச்சிட்டோம், E1 E4 E3 E4 எல்லாமே. இப்போ EX EY-க்கு வந்துருச்சு, ஏன்னா இது ரெண்டும் ஒரே திசையில் செயல்படுது, இது ரெண்டும் ஒரே திசையில் செயல்படுது, நம்ம கணக்கு பண்படுத்திடலாம். இப்போ இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், EX இது ஒய், இந்த கோணம் எவ்வளவு, ஆ இது 90 டிகிரி, மூலை வெட்டங்கள் 90 டிகிரியில் வெட்டிக்கொள்ளும். அப்போனா இதுக்கு இதனுடைய மையப்புள்ளியில் என்னுடைய இரு சமபட்டி வழியாக இதுதான் ரிசல்டன்ட் E.
நீங்கள் கூட இப்படி பண்ணிக்கலாம், இதை இஒய் இஒய் காஸ் தீட்டா இஒய் சைன் தீட்டா இஎக்ஸ் காஸ் தீட்டா இஒய் சைன் பண்ணால் கூட எல்லாம் கேன்சல் ஆகி கடைசி இதெல்லாம் வரும் நிற்கும். அந்த இ என்பது இஈக்குவல் டு இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஒய் ஸ்கொயர், இஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இஒய் ஸ்கொயர் வரும். இப்போ நீங்கள் இஎக்ஸ் இதை வச்சு இஎக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், இதை வச்சு இஒய் கண்டுபிடிச்சிடலாம், அதுக்குள்ள மதிப்புகள்லாம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் இந்த கணக்கு சொல்கிறோன்னா, மொத்த கூட்டுத்தொகை சிக்மா சி கியூ ஜீரோவாக இருந்தாலும் மையப்புள்ளி வரக்கூடிய மின்புலம் சுழி இல்லை. இதை நம்ம ஆப்ஷனில் ஒரு மார்க் கேள்வியில் கேட்கலாம், அதாவது பொட்டன்சியல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த கணக்கை கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ வி வி ஈக்குவல் டு ஜீரோ இஈக்குவல் டு ஜீரோ, இது ஒரு ஆப்ஷன், வி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இ நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, இந்த மாதிரி ரெண்டு மூணு நாலு ஆப்ஷன் கொடுத்துட வேண்டியது. அடுத்தது வி ஈக்குவல் டு ஜீரோ இ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அடுத்தது வி நாட் ஈக்குவல் டு ஜீரோ இ ஈக்குவல் டு ஜீரோ, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் கரெக்ட், இதுதான் கரெக்ட் சி, இதுதான் கரெக்ட், இதான் சி தான் கரெக்ட், இதை டிக் பண்ணணும் கரெக்டாக.